ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பிஸ்கெட்டில் ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறேங்க வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும் ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுக்கு ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேங்க ஒரு பேக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம் ரெண்டு பேக்கெட் வந்து மொத்தமாக டூ ஃபார்ட்டி கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேங்க பிஸ்கெட்ஸு நான் இன்னைக்கு மில்க் பிக்கீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏலக்காயும் சுகரும் ஆட் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க மில்க் பிக்கீஸ்லையே சுகர் இருக்கும் கொஞ்சம் இன்னும் சுகர் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சுகர் நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கறதுனால சுகர் கொஞ்சம் இலகி வரும் அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி திரும்ப பிசைஞ்சுக்கோங்க கீ ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதுக்காக தாங்க அதையும் பிசைஞ்சி எடுத்துட்டு இப்போது இதை ஷேப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சில்வர் ஃபோயில் பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் சில்வர் ஃபோயில் பேப்பர் இல்லைனா நல்ல திக் பால் தீனோ இல்லைனா நல்ல ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கலாம் திக்கான கவர் தாங்க இதுக்கு தேவைப்படும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாம் வந்து பிசைஞ்சு வச்ச பிஸ்கட் மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா இப்படி திரட்டி ஒரு ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேக் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டோம்னா ஷேப் ரெடி ஆகிடுங்க அதுக்காக தான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறோம் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரிங்க திருப்பி திருப்பி இதே மாதிரி அமுக்கி விட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஏர் எதுவும் உள்ளே போகாத மாதிரி சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாம் ஃப்ரீசரில் டென் மினிட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறாங்க சரிங்களா ரெண்டு சைட்லேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி டென் மினிட்ஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லேயர் கோட்டிங்க்காக நான் வந்து டூ ஃபார்ட்டி கிராம் அதாவது ஒன் டுவெண்ட்டி கிராம் ஒரு பேக்கெட்டுங்க டூ ஃபார்ட்டி கிராம் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இதுலேயும் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க ஆட் பண்ணி பிசைய போகிறோம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுங்க போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நீங்கள் வந்து போர்பன் பிஸ்கட் தான் எடுக்கணும்னு இல்லை எந்த க்ரி எந்த க்ரீம் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் நட்ஸு உங்களோட விருப்பம் தான் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் பிஸ்தா பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை இது எல்லாமே நான் ஆட் பண்ணி பிசைஞ்சிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நாம் டென் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மில்க் பிக்கீஸோட கேக்கு அதையும் நாம் வெளியில் எடுத்து பார்ப்போம் இப்போது இங்கே பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு ஃப்ரீசரில் வச்சதுனால இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒரு பேப்பரில் நடுவில் சென்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போர்பனோட பிஸ்கெட் வந்து நம்ம பசைஞ்சி எடுத்தோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவுட்லேயர் கோட்டிங்க்காக நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இதை வந்து சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம மில்க் பிக்கீஸ் பண்ண கேக்னுடைய மாவை வந்து வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நல்லா பண்ணி பண்ணிவிடுங்க அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஆகுன்னா உள்ளே வந்து மில்க் பிக்கீஸும் வெளிலேயர் வந்து அவுட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்பன் பிக்ஸ் பிஸ்கெட்டோட மாவும் ஆட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதுவும் வந்து மேலே வந்து ஷேப் ரெடி ஆகிறதுக்கு தான் இந்த பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபோல் பண்ணுறோம் இது மாதிரி நல்லா ஃபோல் பண்ணி சைடையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோங்க ஃப்ரீசர்லங்க சரிங்களா இதை நல்லா இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃப்ரீசரில் நல்லா ஃபுல்லாக செட் ஆகிடுங்க ஃபுல்லாக அந்த ஷேப்கே செட் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் சரிங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இருந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் வா கேக் மாதிரியே நல்லா செட் ஆயிடுச்சு இப்போது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இது நீங்கள் வந்து எந்த பிஸ்கட்ல வேணாலும் நீங்கள் செய்யலாங்க நீங்கள் உங்களுடைய ரெண்டு பிஸ்கட் டேஸ்ட்டு வந்து ரெண்டு பிஸ்கட் தேவைப்படுது ரெண்டு பிஸ்கட் டேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் நடுவில் சென்டரில் மில்க் பிக்கிஸும் அவுட்லேயர் வந்து போர் பண்ணும் பார்க்க நல்லா அழகாக இருக்கு இல்லைங்க நீங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக உடஞ்சிருக்க பிஸ்கெட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் சர்வும் பண்ணிவிட்டேன் பார்க்கவும் அழகாக இருக்குது சாப்பிடவும் நல்லா எம்மையாக இருக்குங்க குட்டிஸ்க்கு வெறும் பிஸ்கெட்டாக கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க தேங்க்யூ